ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருக்மணி இல்லம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு மைசூர் போண்டா பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். 150 கிராம் இருக்கும். நீங்கள் வேணும்னா அரிசி மாவு கூட 1/4 கப் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே இது கூட வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு, கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு குக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதை சேர்த்துக்கணும், அப்போ தான் போண்டா புசு புசுன்னு வரும். ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம இப்போ வந்து தயிர்லேயே தான் இதை ஃபுல்லாக பிசைய போகிறோம். நான் ஒரு 100 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். இது தயிர் ஊற்றி நம்ம தயிரில் இதை ஃபுல்லாக பிசைஞ்சிக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக ஒரு 1-2 ஸ்பூன் தண்ணி கூட சேர்த்துக்குங்க. தயிர் பத்தலைன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பிசைகிற விதம் தான் நமக்கு இருக்குது முக்கியம். இதில் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணாத போது தான் போண்டா சாஃப்டாகவும் உள்ளே சாஃப்டாகவும் மேலே வந்து நல்லா புசு புசுன்னு உங்களுக்கு போண்டா வரும். இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டு மாவு வந்து இந்த மாதிரி சூப்பராக இருக்கணும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக வரும். இதை நம்ம அப்படியே ஒரு 20 நிமிஷம் மூடி ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு, மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை வச்சு காய வச்சுட்டு, போண்டா வந்து நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாகவோ இல்லை பெருசு பெருசாகவோ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம். சின்னதாக போட்டிங்கன்னா போண்டாவே உப்பி வரும்போது பெருசாக வரும் உங்களுக்கு. அதனால் நம்ம சின்ன சின்னதாகவே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கிட்டு பாருங்கள், எல்லா போண்டாவும் சூப்பராக உப்பி வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. வச்சுக்கிட்டு பொறுமையாக இதை திருப்பி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் சட்னி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னி தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி. தேங்காய், பொட்டுக்கடலை, நம்ம இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நிறையா வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளி, அப்புறம் கருவேப்புள்ளியும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் அரைச்சி சூப்பராக இருக்கும் அந்த சட்னி. இதுக்கு அரைச்சி சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அந்த ரெசிபி கொடுக்குறேன், சட்னி ரெசிபி கொடுக்குறேன். இந்த போண்டாக்கு அந்த சட்னி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், போண்டா ரெடி ஆகிடுச்சி, சட்னியும் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.